இந்த ப்ராப்ளம் பாருங்களேன், என்ன கேட்குறாங்கன்னா தி யூனிட் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி, அதாவது விடுதிறனின் அழகு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பெர்மிட்டிவிட்டி எந்த இடத்துல வருது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நமக்கு என்ன தெரியும்னா, ரெண்டு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோமே, ரெண்டு சார்ஜ் கிடையாது இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தர் சார்ஜஸ் கியூ ஒன் கியூ டூ, யூனிவர்சலி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்சஸ். ஸோ கியூ ஒன் கியூ டூ டிவை ஆர் ஸ்கொயர். இந்த ஃபோர்ஸையும் இதையும் ஈக்குவேட் பண்ணக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் தான் ஒன் பை ஃபோர் பை எஃப்ஸ்லாங் நாட். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ இந்த எஃப்ஸ்லாங் நாட்டோட யூனிட் என்ன? ஸோ எஃப்ஸ்லாங் நாட் இந்த பக்கம் கொண்டுட்டீங்கன்னா எஃப் உள்ளே வந்துடும். திஸ் மீன்ஸ் எஃப்ஸ்லாங் நாட் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை ஃபோர் பை இன் டூ கியூ ஒன் கியூ டூ டிவைட் பை எஃப் ஆர் ஸ்கொயர். இப்போ நீங்கள் யூனிட்ஸ்லாம் போட்டிங்கன்னா ஃபோர் பைக்கு யூனிட்ஸ் கிடையாது, கியூ ஒன் சார்ஜு, இதுவும் சார்ஜு கூலும். ஸோ கூலும் ஸ்கொயர், ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், திஸ் இஸ் ரேடியல் டிஸ்டன்ஸ், சாரி ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ இது மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர். ஸோ கூலும் ஸ்கொயர் டிவைட் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதை ப்ராப்பர் ஃபார்முக்கு எழுதுனீங்கன்னா கூலும் ஸ்கொயர் நியூட்டன் ரேஸ் டு தி பவர் மைனஸ் ஒன் மீட்டர் ரேஸ் டு தி மைனஸ் டூ. இதுதான் எதனுடைய இது எஃப்ஸ்லாங் நாட்டுடைய யூனிட். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கணும், எங்கே இருக்கு? நேச்சுரல் எங்கே இருக்கு? அதாவது ஏ. இது வந்து எப்படி இருக்கு? சரியாக இருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் வெரி சிம்பிள். சரியா, அடுத்த கேள்வி சிம்பிளாக உள்ளதும் என்ன செஞ்சிடலாம், சேர்த்தே நம்ம பார்த்துடலாம். அந்த கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, தி சிக்னல் இஸ் அஃபெக்டட் பை நாய்ஸ் இன் ஏ கம்யூனிகேஷன் சிஸ்டம், ரைட்? ஒரு தகவல் தொடர்பு அமைப்பில் சைகையானது இறைச்சலால் பாதிக்கப்படுவது எந்த பகுதியில், எந்த இடத்துல பிள்ளைகளாக பாதிக்கப்படுது, ரைட்? நாய்ஸ் எந்த இடத்துல உள்ளே வரும் அப்படி கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல பயணம் பண்ணுவோம் அங்கே, மீனிங் சேனலில், இந்தி சேனல். சேனல்னா தமிழில் என்னது? வழித்தடம். இங்கிலீஷில் சேனல். இங்கே தான் நாய்ஸ் வரும். எதன் காரணமாக வரும்? யாராவது சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க, ரைட்? இல்லாட்டி வந்து மோட்டர் பைக் என்ன செஞ்சுருப்பாங்க, கிக் பண்ணுவாங்க. இல்லை மோட்டரை என்ன செய்வாங்க, ஆன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எந்த எலக்ட்ரிக்கல் லோட் ஹெவியாக ஆன் பண்ணி ஆஃப் ஆச்சுன்னா, மின்னல் வெட்டுச்சுன்னா, அப்போ எல்லாம் இந்த சேனலில் எது உள்ளே இன்ஜெக்ட் ஆகும், நாய்ஸு இன்ஜெக்ட் ஆகும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயம்னு நினைக்கிறேன், சரியா?